ஸ்ரீ குருப்பியோ நம. பிராரப்த கர்ம பரிகல்பித வாசனாபிஹி சம்சாரிவச் சரதி புக்திஷு முக்த தேஹஹ சித்தஹ ஸ்வயம் வசதி சாக்ஷிவதத்ர தூஷ்ணீம் சக்ரஸ்ய மூலமிவ கல்ப விகல்ப சூன்யஹ. முக்த தேஹஹ, ஜீவன் முக்தனுடைய தேகம் சரீரமானது சம்சாரிவச் சரதி, முக்தனாக இல்லாதவன் சம்சாரியா இருக்கானே, அவனுடைய சரீரம் எப்படி வேலை செய்யுமோ, எப்படி நடமாடுமோ அதே மாதிரி இதுவும் நடமாடுறது, அது எப்படி போகத்தை அனுபவிக்குமோ அதே மாதிரி இதுவும் போகங்களை அனுபவிக்கிறது. இது முக்தனுடைய சரீரம். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, பிராரப்த கர்ம பரிகல்பித வாசனாபிஹி. இந்த பிராரப்த கர்மான்னு ஒண்ணு பாக்கி இருக்கு, அந்த பிராரப்த கர்மாவாலே தூண்டிவிடப்பட்ட வாசனைகள், பழைய சம்ஸ்காரங்கள், அந்த சம்ஸ்காரங்கள் பழக்க வழக்கங்கள் இருக்கு இல்லையா, அந்த பழக்க வழக்கப்படி அந்த சரீரம் ஓடுறது, வேலை பண்ணிட்டு இருக்கு. சரீரம் இந்த வேலை செய்யறதே தவிர்த்து, அந்த சரீரத்துக்கு சொந்தக்காரன்னு சொல்லிருந்த அந்த ஞானி இருக்கானே ஜீவன் முக்தன், அவன் வேலை செய்யலையா. அவன் என்ன பண்றான், சித்தா ஸ்வயம் வசதி சாட்சிவதத்த தூஷ்டி. இந்த சரீரம் வேலை செய்யறது என்னெல்லாம் பண்றது பாப்போம்னு வலு பாத்துல சுத்திட்டு இருக்கான், சாட்சியா இருந்துட்டு இருக்கான். வெறும் சாட்சி, நம்ம சாட்சினா வேலை சம்மந்தப்படாம இருக்கிறவங்க தான் சாட்சின்னு பேரு. அப்படி இருக்கான். சக்கரஸ்ய மூலமிவ கல்ப விகல்ப சூன்யா. சக்கரம் இருக்கே, சக்கரம் சுத்தும், ஆனா சக்கரம் சுத்தம்னா அடியில ஒரு ஆதாரம் இருக்கணும், அந்த ஆதாரத்துல இருந்தாதான் சக்கரம் சுத்தும். அந்த ஆதாரம் சுத்தாதான், அந்த ஆதாரம் சுத்தாது சக்கரம் சுத்தும். ஆதாரத்துக்கு அதனால ஒண்ணும் இதே இல்லை, அது அசையாம இருக்கு, அந்த சக்கரம் பாட்டுக்கு அது சுட்டு சுட்டி வந்துட்டு இருக்கு. அத போல ஆதாரமாக இருக்கான் இந்த சாட்சியான ஜீவன் முக்தன். இவனுடைய சரீரம் அதை வச்சுட்டு பாட்டுக்கு நடமாடுறது, அதை ஆட்டம் போடுறது, இவன் மாத்திரம் அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு சாட்சியாக இருந்துடுறான், அதோட சம்பந்தப்படுறது இல்லை. அவன் என்ன, நீ ஏன் எப்படி சம்பந்தப்படாம இருக்காங்கிறத சொல்றார். நைவேந்திரியானி விஷயேஷு நியுங்க ஏஷகா நைவாபயுங்க உபதர்சன லக்ஷணஸ்தஹ நைவ கிரியாஃபலம் அபீஷத் அபேக்ஷதே சஹ ஸ்வானந்த சாந்திர ரச பான சுமத்த சித்தஹ நைவேந்திரியாணி விஷயேஷு நியுங்க ஏஷஹ. இந்த ஜீவன் முக்தன் இருக்கானே, தன்னுடைய இந்திரியங்களை அந்தந்த இந்திரியங்களுடைய விஷயத்துல பார்க்கவோ இல்ல அந்த விஷயங்களை செய்யவோ தூண்டுவதே இல்லை. அதை பார்க்கணுமே, அவன் பண்றது அவனுடைய வேலை கிடையாது. ஐயா என்ன நடக்கிறதுன்னு கவனிக்கணும். அந்த மாதிரி இவன் என்ன பண்றானா, உபதர்சனம் பண்ணிட்டு இருக்கானா, இந்த எது பண்றதோ பண்ணிட்டு இருக்கட்டான், நான் சொல்லி பண்ணல, நான் சொன்னதுக்காக பண்ணாமலும் இருக்க வேண்டாம். இது அதை பார்த்துட்டு இருக்கா, சரி பார்த்துட்டு இருக்குங்கிறது எனக்கு தெரியுது, அதுக்காக நான் உடனே அதை நிறுத்தணும்னு நான் ஒன்றும் இது பண்ண போறது இல்லை, அது பாட்டு பார்க்கட்டுமே எனக்கு, என்ன நானும் பார்க்க சொல்லலை அப்படின்னு வெறும் ஒரு அதை கவனிச்சுட்டு இருக்கானே தவிர மற்றபடி அதோட சம்பந்தப்படல. அதே மாதிரி நைவ கிரியாபலமபி ஈஷத் அபேட்சத, ஈஷதபி இந்த மாதிரி அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள்ல எனக்கு இந்த ஒரு சௌக்கியம் வரணும், இந்த பலம் எனக்கு கிடைக்கணும்னு கொஞ்சம் கூட ஆசைப்படல. சரீரை சாப்பிடுறது பசி தீரணும், எனக்கு பசி தீரணுமே, எனக்கு கொஞ்சம் பலத்தை கொடு, ஆஹா அப்படி இல்லை, உனக்கு பசி தீரணும்னா நீ பாத்துக்கோ, எனக்கு ஒண்ணும் இல்லை. ஏனந்த சாந்திர ரச பான சும சுமத்த சித்த, ஏன்னா இவன் வந்து தன்னுடைய ஆனந்தங்கிறது இருக்கு, அதுவும் நல்ல கட்டியா இருக்கக்கூடிய அந்த ஆனந்த ரசத்தை அவன் பானம் பண்ணிட்டு இருக்கிறதுனால இவனுக்கு வெளி விஷயத்துல எல்லாம் ஈடுபடுது, அதனால கொஞ்சம் எனக்கும் கொடுன்னு கேட்க மாட்டான், நீ ஏதோ போறியா போயிட்டு வா, நான் வேண்டாம் சொல்ல அப்படின்னு தன்னுடைய சரீரம் இந்திரியங்கள்லாம் பழைய பழக்கத்துல அது பாட்டுக்கு ஓடுறதுக்கு விட்டு வச்சிருக்கான். அவ
தடுத்தெடுத்து நிறுத்தவில்லை.